அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஒரு பொதுவான ஒரு வார்த்தைகளை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், சரிங்களா? அந்த வார்த்தைக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது, சரிங்களா? என்ன அப்படின்னா, எல்லாருமே நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் வீடியோ மட்டும் பார்த்துட்டா போதுமா, ஸ்கூல் புக்கில் அந்த லெசனை படிக்க வேண்டாம்ல, இதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா போதும்ல அப்படின்னு சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்று, இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது, சார் நீங்கள் நடத்தின வீடியோவில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சில டேட்டாவை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு குழப்பமாகவே நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ மொத்தமாக அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு காமனான ஒரு வீடியோ, இது ஒரு பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? அதாவது நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன், இது நம்ம சேனல் வீடியோன்னு கிடையாது. நீங்கள் எந்த வீடியோ எந்த சேனலில் எந்த வீடியோவாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலுமே, ஃபைனலாக ஸ்கூல் புக்கில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசனை ஒரு முறை நீங்கள் முழுவதுமாக படித்தே தீர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, சரிங்களா? தயவு செஞ்சு அந்த விஷயத்தை விட்டுட்டு அந்த ஸ்கூல் புக்கை எடுக்கிறதுக்கு அலுப்புப்படுறதோ இல்லை அதை படிக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டோ சில பேருக்கு அதை பார்த்து பயப்படுறாங்க, இதில் இவ்வளோ டேட்டா இருக்குது நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்லாம். தயவு செஞ்சு இந்த வேலை வேணும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி எதுவும் பயப்படாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக ஒரு புக்கில் இருக்கிற லெசனை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக ஒரு டைம் படித்து தான் ஆகணும். அதில் இருக்கிற நோட்ஸை நீங்கள் மேக் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்கு சார்? நம்ம ஆன்லைனில் ஒரு வீடியோ கிளாஸ் பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸ் நடத்துகிறேன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிற 100% டேட்டாவை நம்மளால் ஒரு டாபிக் நடத்தும்போது உள்ளே கொண்டு வர முடியாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியான கண்டென்ட் அது இருக்காது, ஓகேவா? இன்னொன்று, நம்ம கிளாஸ் நடத்தும் போது ஒரு ஒரு நேரங்கள் கருதி ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரியான டேட்டாஸை கவர் பண்ணி அந்த புத்தகத்துடைய அந்த கதைகள், அந்த புத்தகம் உங்களுக்கு எளிமையாக அந்த லெசனை படிக்கும் போது அது பண்ணால் என்னங்கிற அந்த புரிதல் கொடுக்குற வகையிலும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாவை எடுத்து தான் நம்மளுடைய வகுப்பு இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம வகுப்பை பார்த்ததுக்கு அப்புறமாக நீங்கள் போய் ஸ்கூல் புக்கில் ஒரு டைம் கண்டிப்பாக அதை நீங்கள் படிக்கணும். அது இங்கேன்னு கிடையாது, நீங்கள் எந்த வீடியோ யாரோடைய வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, சரிங்களா? இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து படிக்கிறீங்க, ஒரு ஒரு பேமெண்ட் பேட்சாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பேட்சில் நீங்கள் ப்ராப்பராக படித்தாலுமே கூட அவங்க நடத்துறது அதை தாண்டி நீங்கள் ஒரு முறை புத்தகத்தை அந்த லெசனை நீங்கள் படிக்கணும், நீங்கள் படித்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா எக்ஸாமில் கேட்க போகிற அதே கொஸ்டினை இங்கே இருக்கிற யாருமே ஆன்லைனில் நடத்த மாட்டாங்க, இன்க்ளூட் நான் கூட இப்போ நடத்துறது அப்படியே எக்ஸாமில் வரும்ங்கிறது கிடையாது. அப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது, ஆன்லைன் கிளாஸுங்கிறது எதுக்காகங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆன்லைனில் பார்க்குற வீடியோங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கி அந்த புத்தகத்தை நீங்கள் எளிமையாக படிப்பதற்கு தான் அது. அப்போ ஃபைனல் டெஸ்டினேஷனுங்கிறது அந்த புக்கு தான், ஸ்கூல் புக் சோர்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன். அப்போது ஸ்கூல் புக்கில் இதே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து நடத்தும் போதே, இப்போ நான் ஜேடி நோட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன், இப்போ அந்த ஜேடி நோட்ஸ் அப்படிங்கிறது நான் நடத்தினேன் அப்படின்னா ஒரு லெசனை நடத்துவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாகிரஃபியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜாகிரஃபி லெசன் ரெண்டு இருக்கும், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்னு சொல்லி ரெண்டு லெசன், தமிழ்நாடு லெசன் சம்மந்தப்பட்ட ஜாகிரஃபியில் 10th புக்கில் மொத்தம் 7 லெசனில் 6th லெசன் 7th லெசன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட ஜேடி நோட்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் ஒரு லெசன் எடுக்கிறேன், இப்போ அந்த தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற லெசன் எடுக்கிறேன் அப்படின்னா, அப்போது அந்த லெசனுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நான் ஒரு நோட்ஸாக மேக் பண்ணி இந்த லெசனில் இவ்வளோ டேட்டா இருக்குது இங்கே பாருங்கன்னு சொல்லி அதை வச்சு நான் உங்கள்கிட்ட நடத்தினேன் அப்படின்னா, அதை நடத்தினதுக்கப்புறமே அந்த லெசனை நீங்கள் படிக்கும் போது அந்த டேட்டா எல்லாமே அங்கே இருக்கும், சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசனை நடத்தும் போது நம்ம டேட்டா மிஸ் பண்ணாமல் எடுக்க முடியும் ஓரளவுக்கு. ஆனால் நம்ம சிலபஸ் ஓரியன்டாக நடத்தும் பொழுது, நான் கிடையாது எந்த இடத்துல சிலபஸ் ஓரியன்டாக நடத்தினாலும், புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே கிளாஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஒரு 75% தான் சிலபஸில் இருக்க, சிலபஸ் நடத்தும் போது நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவை நம்ம எடுப்போம். அப்போ பேலன்ஸ் 25% அப்படிங்கிறது, நீங்கள் 75% நடத்தி உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த லெசனை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கும்போது கூடுதலாக அந்த லெசனில் என்னென்ன டேட்டா இல்லையோ அதை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போது பேலன்ஸ் ஒரு 25%, நீங்கள் அந்த 75% உங்களுக்கு நடத்தி முடித்ததுக்கப்புறம், அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், நீங்கள் அந்த லெசனை படித்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25% நீங்கள் உங்களுடைய பேப்பரில் ஒரு நோட்ஸாக மேக் பண்ணி மொத்தமாக ஒரு 100% அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்போது கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கணும், சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் நடத்தும் போது ஸ்கூல் புக் டேட்டா நிறைய இது மிஸ் பண்ணிட்டீங்க, ரெண்டு மூணு டேட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது
நம்ம நடத்தும் போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா டேட்டாவும் அதில் கொண்டு வர முடியாது. அது ஏன் அப்படின்னா தொடர்ச்சி அற்றதாக இருக்கும், அதை கரெக்டாக நம்மளால் சிலபஸ்குள்ளே கொண்டு வர முடியாது. ஒன்று. ரெண்டு, இருக்கிற எல்லா டேட்டாவையுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்மளால் நடத்தும் போது நமக்கு கஷ்டம். அப்போது முக்கியமான டேட்டாவை கவர் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வகுப்படுத்துருவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் புக்கை நீங்கள் போய் தெளிவாக படிக்கும் பொழுது உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஓகேவா? அப்போது இந்த க்வெஸ்சன் நிறைய பேர் இதில் குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு பதிலாக நான் கொடுக்குறேன். இது வந்து நம்ம எடுக்கிற வீடியோன்னு கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஒரு பேட்ச் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, யார் எவ்வளோ நடத்தினாலுமே நீங்கள் ஸ்கூல் புக்கை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். அதில் இருக்கிற அந்த லெசனை எது முக்கிய, அதாவது சிலபஸில் கவர் ஆகிற லெசனை நீங்கள் ஒரு முறை முழுவதுமாக படித்து ஒரு நோட்ஸ் மேக் பண்ணி தான் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப கட்டாயம். தயவு செஞ்சு அதை ஒமிட் பண்ணிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போது நிறைய இடத்துல இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஒரு இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவை பாருங்கள். இந்த 10 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு நிச்சயம். இல்லை நான் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று சொல்கிறேன் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வீடியோ இப்போ வந்து எல்லாருமே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100,000 பேர் பார்க்குறாங்க. அப்போ அந்த 100,000 பேர் ஒரு மார்க் வாங்கிட்டாங்களா? அப்போ அந்த 10 நிமிஷத்தில் வந்து நடத்தின டேட்டா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்துருமா? அப்படிலாம் கிடையாது. அப்போது எப்பொழுதுமே கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் வரும் அப்படின்னு என்றைக்குமே படிக்கூடாது. அந்த நான் அதை ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் வருதுப்பா அந்த எக்ஸாமில் அப்படின்னு எந்த ஒரு மைண்ட் செட்லையும் படிக்காதீங்க. ஏன்னா அப்படிலாம் இங்கே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறவங்க இந்த புக்கை எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அவங்க புரிதல் அடிப்படையில் தான் க்வெஸ்சன் எடுப்பாங்க. ஒன்று. அப்போது எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, இந்த க்வெஸ்சன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பதிவு பண்ண முடியும். அதை நீங்கள் ஒரு மேற்கோளாக எடுத்துக்கிட்டு நீங்களே அப்படி எடுத்துக்கலாம், இந்த க்வெஸ்சன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இதுக்கு நமக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். அடுத்தது, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் கேட்கப்பட்ட க்வெஸ்சனை இந்த க்வெஸ்சன் இந்த டேட்டாவை ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, இதை கொஞ்சம் அழுத்தமாக படிச்சுப்போம், திரும்ப வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் இல்லை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டா, இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் படிக்க முடியும். ஆனால் இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஆங்கிளில் படிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அப்படி படிக்கும்போது அதை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம், திடீர்னு அது இல்லாக போகும்போது நமக்கு அப்செட் ஆகிடும், ஏன்னா நம்ம இதை கஷ்டப்பட்டு படித்தோம் இது வரவே இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற எக்ஸாம் பேட்டர்னே வேறு, இப்போ அவங்க க்வெஸ்சன் எடுக்கிற பேட்டர்னே வேறு. நம்ம புரிதலோடு படித்தால் மட்டுமே தான் இன்றைக்கி இருக்கிற தேர்வுகளை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் படித்தாலும், என்ன எக்ஸாம் படித்தாலும், டெஸ்ட் பேட்ச்சு என்ன வேணாலும் படிங்க, ஆனால் ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக நீங்கள் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் எல்லாருமே ஒரு முறை படிக்க தான் வேண்டும். ஒரு முறைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு முறை படிக்கும் பொழுது பேலன்ஸ் கிளாஸை தாண்டி அதில் இருக்கிற என்னென்ன டேட்டா இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணி படித்து முடிச்சிடணும், சரிங்களா? ஏன்னா நானும் வகுப்பில் நடத்தும் போது ஸ்கூல் புக்கில் இருக்கிற 100% சோர்ஸை உள்ளே கொண்டு வர முடியாது, ஏன்னா அது தொடர்ச்சி அற்றதாக இருக்கும். முக்கியமான டேட்டா, ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட முக்கியமான டேட்டாவை அப்படின்னா என்னங்கிற புரிதலை தான் வகுப்பில் கொடுக்க முடியும். அப்போது 100% வகுப்பில் புரிதல் இருக்கணும். ஒரு 75% டேட்டா கொடுத்துருவேன், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25% ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸை நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்து தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கூல் புக்கை தொட வேண்டாம், நம்ம வீடியோ மட்டும் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு இங்கே மட்டும் இல்லை எந்த இடத்துலையுமே அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு மைண்ட் செட்டு, சரிங்களா? இருக்கிறது 3 மாதம்தான், மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம்தான். இந்த 3 மாதம்தான் உங்களோட வாழ்க்கையில் உங்களை ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போதுன்னா, தயவு செஞ்சு அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை கையில் எடுத்து படிங்க, அதை ஒரு நோட்ஸாக மேக் பண்ணி ரொம்ப சிம்பிளாக படிங்க. ஸ்கூல் புக்கு டேட்டா தான் மஸ்ட்டு, சரிங்களா? நம்ம 75% நம்ம நடத்திடுவோம், 25% ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவையும் சேர்த்து கவர் பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேவா? நான் ஜேடி நோட்ஸ் அப்படிங்கிறத நான் நடத்தினேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லெசனை நடத்தும் போது அந்த லெசனில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒரு நோட்ஸாக மேக் பண்ணி அப்போ நடத்தும் பொழுது இந்த ஸ்கூல் புக்கிலேருந்து நான் இவ்வளோ பர்சன்டேஜ் டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணே கொடுப்பேன். அது ஜேடி நோட்ஸ் அப்படின்னாலே ஸ்கூல் புக் சீரியஸ், அது நான் ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்கு நான் பண்ணுறேன், கொஞ்சம் அது கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு, நான் பார்த்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு நான் ஒரு காமனாக சொல்கிறேன், நிறைய பேர் இந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பதில் சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கணும். நான் கிடையாது எந்த இடத்துல வீடியோ நடத்தினாலும் அதில் டேட்டா மிஸ் ஆகும்,
அந்த டேட்டாவை நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்து அந்த லெசனை படித்து நோட்ஸாக மேக் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க, சீரியஸாக இருங்க. இருக்கிறது 3 மாதம். உங்களோட உழைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அது சரியான இடத்துல கொண்டு போய் உங்களை நிப்பாட்டிடும். சரிங்களா? கவலையே படாதீங்க, பயம் இல்லாமல் படிங்க. ஸ்கூல் புக்கை எடுக்கும்போது பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோர்ஸ் பார்க்கும்போது நிறைய சோர்ஸ் இருக்குது அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு முறை இந்த புக்கில் என்ன இருக்குன்னு ஒரு தடவை படிச்சிருங்க. அது ரொம்ப சிம்பிளாக நோட்ஸ் மாதிரி அப்படியே ஹிண்ட் பாயிண்ட் மாதிரி எழுதுங்க. ஒரு 2-3 முறை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பயமாகவே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக படிங்க. நடத்துறதை தாண்டி ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு லைவ் நமக்கு இருக்குது. எக்கனாமிக்ஸில் 5-year plan நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கிளாஸ் லைவில், நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நிதி ஆயோக்கூடிய வகுப்பு லைவாக இருக்க போகுது. ஸோ 2 வகுப்பு நாளைக்கு எக்கனாமிக்ஸில் லைவாக பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு மறந்துடாமல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம நாளைக்கு லைவில் சந்திக்கலாம். நன்றி.